இலங்கையில இப்ப நிலைமை எப்படி இருக்கு? இந்த பொருளாதார வீழ்ச்சியில இருந்து இலங்கை மீள முடியுமா? அதற்குரிய வழிகள் என்ன? இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ ஸ்ரீலங்கால வந்து நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ போராட்டம்ங்கிறது பயங்கரமா இருக்கு. இதனாலே வந்து ஸ்ரீலங்காவோட பிரீமியர் பிரைம் மினிஸ்டர் மஹிந்தா ராஜபக்ச வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஸ்ரீலங்கால வந்து பிரசிடென்ட் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஸோ அதனால வந்து கோத்பய ராஜபக்ச அப்படியே தான் இருக்காரு. பட் போராட்டம் ரொம்ப ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதற்கு காரணம் வந்து நாளுக்கு நாள் அந்த நாடு வந்து திவால நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அதுதான் முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் கிரைசிஸ்க்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் கிரைசிஸ்ங்கிறது 2019 ஆரம்பிச்சிட்டு 2019 என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய ஈஸ்டர் அட்டாக் நடந்துச்சு. ஸோ அவங்க டெரரிஸ்ட்னால ஐஎஸ்ஐஎஸ் டெரரிஸ்ட்னால ஒரு பெரிய ஈஸ்டர் அட்டாக் நடந்துச்சு. ஸோ ஸ்ரீலங்காவோட முக்கியமான முதுகெலும்பே வந்து அங்கே வந்து டூரிசம் சொல்லலாம். ஸோ டூரிசம் வந்து 10% ஆஃப் ஸ்ரீலங்கா ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்ததுனால அதுக்கப்புறம் நிறைய நாடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு போகணுன்னா பார்த்துப்போங்க, ஏன்னா வந்து அங்கே டெரரிசம் அட்டாக் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட்லாம் வரதுக்கு பயப்பட்டு ஸோ டூரிஸ்டோட அந்த எண்ணிக்கை குறைஞ்சி ஆப்வியஸா டூரிஸ்டோட எண்ணிக்கை குறைஞ்சதுனால ஸ்ரீலங்காவோட ஃபாரக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படியே சரிவை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. 2019 7.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் வந்துச்சு. கொரோனா வைரஸ் வந்ததுனால ஒட்டுமொத்த லாக்டவுன். ஸோ எந்த நாடுகள்லேருந்துமே வர முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சு இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்ருக்காங்க. அதில் ஸ்ரீலங்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள்கிட்ட இப்போ வெறும் 50 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் தான் இருக்கு. 7.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ஃபாரக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருந்துச்சு. அதாவது 2019 ரெண்டு வருஷத்துல இப்போ வெறும் 50 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தான் இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் கோத்பய ராஜபக்ச ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எங்க நாட்டில் வந்து முழுக்க முழுக்க 100% ஆர்கானிக் ஃபார்மிங் கொண்டு வருவோம். இந்த ஃபெர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் இந்த செயற்கை உரங்கள்லாம் நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ இந்த கொரோனா வைரஸ் பீரியட்ல நீக்கிட்டாங்க. அதாவது 100% ஆர்கானிக் ஃபார்மிங் தான், இதுவே கிடையாது, ஃபெர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ இதனால வந்து அந்த ஒரு அதாவது அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து விழுந்துட்டு. ஸோ அந்த விளைச்சல் விழுந்ததுனால அக்ரிகல்ச்சர் அப்படியே டோட்டலாக டவுன், ஃபார்மர்ஸோட அந்த இன்கம் போயிட்டு. அதே சமயம் அந்த நாட்டிற்கு தேவையான எசென்சியல் கமோடிட்டிஸ் அந்த நாட்டினுடைய உணவு அந்த ஒரு ப்ரொடக்ஷனே குறைஞ்சதுனால மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இப்போ மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மற்ற நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணும். இம்போர்ட் பண்ணாங்க ஓரளவுக்கு, ஆனால் முழுசாக இம்போர்ட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா இப்போ நான் ஃபாரக்ஸ் ரிசோர்ஸ் சொன்னல, அதாவது டூரிஸ்ட் வந்து இந்த ஃபாரக்ஸ் ரிசோர்ஸ். ஸோ அதனுடைய அந்த ஃபாரக்ஸ் ரிசோர்ஸே குறைய ஆரம்பிச்சிட்டு டிக்ளைன் ஆகிட்டு. ஸோ அதை வச்சு இவங்க வாங்கலாம், பட் அதனுடைய இதுவும் விழுந்ததுனால இவங்களால இம்போர்ட்டும் பண்ண முடியல. மூணாவது முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட எலெக்ஷன் வாக்குறுதியில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டேக்ஸ் இதை கட் பண்ணுவோம், டேக்ஸ் பேயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு விதமான அந்த டேக்ஸ் ரிடக்ஷன் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் செயல்படுத்தினாங்க. ஸோ டேக்ஸ் பேயர்ஸோட எண்ணிக்கை 2019 ரொம்ப குறைஞ்சிட்டு. இது கவர்மெண்ட்டுக்கு பெரிய பெரிய இன்கம் லாஸ். நாலாவது வந்து முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட அந்த கடனுங்கிறது இப்போ ஒரு மாதம் இருக்கும், அதற்கு முன்னாடி அஃபிஷியலாகவே டைரக்டாக சொல்லிட்டாங்க எங்களோட எக்ஸ்டர்னல் டெப்ட் வந்து இப்போ 50 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அளவில், 51 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அளவில் இருக்குது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஓப்பனாக. ஸோ இதில் வந்து 8 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸே வந்து அவங்க சைனாவுக்கு கடனாளியாக நிற்கிறாங்க. சைனாவுக்கு தேவையில்லாமல் ப்ராஜெக்ட்ஸ், இப்போ மத்தலா ராஜபக்ச ஏர்போர்ட்னு ஒன்று வாங்கி ஒரு ஏர்போர்ட் கட்டினாங்க. அந்த ஏர்போர்ட் வந்து வேர்ல்ட்ஸ் எம்டிஎஸ்ட் ஏர்போர்ட் லிஸ்ட்ல இருக்கு. தேவையில்லாம மஹிந்தா ராஜபக்ச அவரோட பேரை வந்து பெருசா காட்டணுங்க அந்த மாதிரி ஏர்போர்ட்டை உருவாக்குனாரு. அதெல்லாம் சைனா கிட்ட இருந்து ஃபண்டிங் வாங்கி தேவையில்லாத ப்ராஜெக்ட் எல்லாம் நிறைய இது பண்ணாங்க. இப்ப கடனாலேயே மாதிரி 99 லீஸ் 50 தொட்டா துறைமுகம் வந்து சைனாவுக்கு போயிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நிறைய செலவு பண்ணாங்க. ஸோ இப்போ சைனா கிட்ட இருந்து நிறைய லோன் வாங்குறாங்க, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல நின்று இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்தியா வந்து இது வரைக்கும் 2.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அதாவது உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் இல்லை கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட், ஸோ இந்த இது ஸ்ரீலங்காவோட இந்த ஃபாரக்ஸ் ரிசர்வ்ஸை பாதுகாக்கிறதுக்காக இங்கே கரன்சி ஸ்வாப் பண்ணாங்க அந்த லோனுக்கு. ஸோ அது ஒன்று.
ஸோ சைனா கிட்டயும் ஸ்ரீலங்கா நிறைய அந்த இதெல்லாம் வாங்கியிருக்காங்க, கரன்சி ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்தியாவோட ஒட்டுமொத்த அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷன். ரொம்ப பெரிய விஷயம், 2.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்னா அது வந்து ஒரு பெரிய தொகை. ஸோ இன்னமும் ஸ்ரீலங்கா இந்தியா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இன்னும் ஒரு 1 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அசிஸ்டன்ஸ் தாங்க அப்படின்னு வந்து இந்தியா கிட்ட ஸ்ரீலங்கா வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரணில் விக்ரமசிங்கை வந்து பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றிருக்காரு. இவர் வந்து வேற பார்ட்டி, அதாவது ஸ்ரீலங்காவோட ஆளுங்கட்சி கிடையாது, இவர் வந்து வேற பார்ட்டி. ஸோ இப்போது ஸ்ரீலங்காவோட சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட் கவர்னர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நாளுக்குள்ளே நீங்கள் கவர்மெண்ட் செயல்படுத்தலைன்னா, அதாவது பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணலன்னா நாடு ஒட்டுமொத்த திவால், நாட்டை வந்து இதுக்கப்புறம் அதாவது இந்த கிரைசிஸ்லேருந்து மீண்டு எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்ரீலங்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஐஎம்எஃப் தான் ஒரே வழி ஸ்ரீலங்காவை இந்த பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து வெளில கொண்டு வரணும்னா, ஐஎம்எஃபோட லோன் தான் முக்கியம், அப்போ தான் ஓரளவுக்காச்சும் அவங்க வெளில வரலாம். பட் ஐஎம்எஃப் கிட்டேருந்து ஸ்ரீலங்காவுக்கு எய்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. காரணம் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து லோன் கொடுக்குறாங்கன்னா ஒரு நாட்டுக்கு அவங்க நிறைய கண்டிஷன் விதிப்பாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் குரோத் இருக்கணும், ஸோ இந்த இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் விதிச்சிருப்பாங்க. அந்த கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணணும், அவங்க கொடுக்குற கண்டிஷன் அந்த ஒரு இதெல்லாம் வந்து பூர்த்தி செய்யணும். ஆனால் ஸ்ரீலங்கா வந்து 2009 லோன் வாங்கினாங்க. ஸோ அது அப்போ வந்து ஐஎம்எஃப் வச்சிருந்த அந்த கண்டிஷன்லாம் இவங்க பூர்த்தியே செய்யலை. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நிறைய இருந்துச்சு, ஐஎம்எஃப்கே இவங்க நிறைய கடன் கொடுக்கறது நிறைய இருந்துச்சு. ஐஎம்எஃப் எப்பயுமே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அதுவும் இந்த டெப்டார் நேஷன்ஸ் கடனாளியா இருக்காங்களே இந்த நாடுகள் கிட்ட எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இதனால ஐஎம்எஃப் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இலங்கைக்கு வந்து இந்த லோன் கொடுக்க ரொம்ப யோசிச்சாங்க, மறுத்துக்கிட்டே வந்தாங்க. இப்போ என்ன நடந்துக்குன்னா, ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியில இருக்கு. இப்போ ஸ்ரீலங்கா வந்து ஐஎம்எஃப் கிட்டேருந்து 4 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அளவுக்கு அவங்க லோன் கேட்டிருக்காங்க, நிதியுதவி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்ரீலங்காவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க ஐஎம்எஃபோட அந்த தலைமையகத்துக்கு. ஸோ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவும் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவு தெரிவித்து ஐஎம்எஃப் கிட்ட இந்த மாதிரி வலியுறுத்தியிருக்காங்க, ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் லோன் தாங்க. ஸோ இரண்டு பேர் சைடுமே நெகோசியேஷன் நடந்துட்டுருக்கு. ஐஎம்எஃப் மேபி வந்து என்ன ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படும்னா, ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் ஃபண்டிங்கை குறைக்கணும், அதே சமயம் இந்த டாக்ஸ் பேயர்ஸோட அந்த டாக்ஸ் கட் பண்ணாங்களே, டாக்ஸ் கம்மியாக்காங்க, அந்த டாக்ஸை வந்து அதிகமாக்கணும். ஸோ இது போன்ற அந்த ஒரு கோரிக்கைகள்லாம் முன்வைப்பாங்க அப்படின்னு வந்து தெரிவிக்கப்படுகிறது. ஸோ பார்க்கலாம், இப்போ இந்தியா வந்து ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா, இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம், சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஸ்ரீலங்காலேருந்து வெளில தள்ளுறது தான். ஸோ அப்போ வந்து இந்தியா 2.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் நடந்திருக்கா, ஸ்ரீலங்கா வந்து சைனா சைடு சாரி இந்தியா சைடு வந்திருக்கா சைனாவோட அந்த எதிரேந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெடுந்தீவு, அணிலைத்தீவு மற்றும் முல்லைத்தீவு. ஸோ இந்த தீவில் இந்த தீவுலேருந்து சைனாவோட எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு, சைனாவுக்கு சில எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஸ்ரீலங்கா தந்தாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போது அந்த எனர்ஜி ப்ராடக்ட்ஸை சாரி அந்த எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை சைனா கிட்டேருந்து வாங்கி இந்தியாவுக்கு திரும்பி தந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இன்னமும் ஸ்ரீலங்கா வந்து சைனாவோட கைக்குள்ளே தான் இருக்குது. பட் இதை எப்படி இந்தியா மீட்டெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும்.